இந்தியாவில் யாருக்கும் இதுவரை கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றார். இந்த நோய் பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நபர்களின் ரத்த மாதிரிகள் புனேயில் உள்ள தேசிய நுண்கிருமிகள் ஆய்வு நிறுவனத்தில் பரிசோதிக்கப்படும் நிலையில் கேரள மாநிலம் ஆழப்புழை, பெங்களூரு, ஹைதராபாத், மும்பையில் உள்ள வைரஸ் ஆராய்ச்சி நிலையங்களிலும் பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது தவிர மேலும் 5 பரிசோதனை நிலையங்களிலும் இதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகம் உள்ள சீனாவின் முகான் பகுதியில் தங்கியுள்ள இந்தியர்களை பத்திரமாக வெளியேற்ற தேவையான உதவிகளை வழங்குமாறு சீன அரசை இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த நோய் பாதிப்பு குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா இதனை தெரிவித்தார். இந்நிலையில் கேரளாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ளதாக சந்தேகிக்கப்படும் 6 பேரின் ரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் கே சைலஜா தெரிவித்துள்ளார். மேலும் 633 பேர் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கேரள அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் சைலஜா தெரிவித்துள்ளாா்.